கடந்த வாரம் ஏழு தமிழ் கட்சிகள் கொழும்பில் ஒன்று கூடி பேச்சுவார்த்தைகளை நடத்திய பொழுது அதிலே இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒரு பொதுவான நிலைப்பாட்டை தமிழ் கட்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதே போல உடனடி பிரச்சனைகள் விடயத்திலே ஒருமித்த குரலிலே பேச வேண்டும் என்ற ஒரு கருத்து இணக்கம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதிலே முக்கியமாக மூன்று கட்சிகள் அழைக்கப்படாமை சம்பந்தமாக எங்களுடைய அணியின் சார்பிலே நாங்கள் அதை வற்புறுத்தி இருந்தோம். அந்த எங்களுடைய அணியின் தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் அதே போல நானும் வற்புறுத்தி இருந்தோம். எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை கூட்டமைப்பை பொறுத்தளவிலே பிரதானமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அழைக்கப்பட வேண்டும். அதே போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசியத்துக்கான மக்கள் முன்னணி அழைக்கப்பட வேண்டும். அதே போல கிழக்கு மாகாண முதலமைச்சர் திரு சந்திரகாந்தன் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அழைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையிலே அந்த நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே தான் நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திரு இரா சம்பந்தன் ஐயா அவர்களை அவருடைய கொழும்பில் இருக்கக்கூடிய அவருடைய வாசஸ்தலத்திலே இல்லத்திலே சந்தித்து புலட்டு இயக்கத்தினுடைய தலைவர் திரு சித்தார்த்தன் அவர்களும் நானும் சுமார் அரை மணி நேரம் கலந்துரையாடினோம். தமிழ் கட்சிகளிடையே ஒரு பொதுவான இணக்கப்பாடு எட்டப்படுவதற்கும் மிகப்பெரிய அவசரமான மக்கள் எதிர்நோக்குகின்ற மேல் குடியேற்றம் அதே போல சிங்கள குடியேற்றங்கள் போன்ற பல பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒருமித்த குரலிலே பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை கூறிய பொழுது அதனை ஏற்றுக்கொண்ட திரு சம்பந்தரையா அவர்கள் இது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்காக சக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசிவிட்டு கருத்தை பதிலை தெரிவிப்பதாக எங்களிடம் கூறியிருந்தார். இதே போல நேற்று முன்தினம் தன்னுடன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தொலைபேசியில் உரையாடியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த வகையிலே தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கான எங்களுடைய முயற்சிகள் தொடரும்.